ஒன் வாஷ்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் முடி அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ பயங்கரமாக ஸ்மூத்தாக இருக்கும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா. ஜஸ்ட் ஒன் டைம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்கீங்களா, ஸ்மூத்னிங் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறீங்க. ஸோ அதோட சீக்ரெட் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அந்த ரெமிடியை வந்து ரியலாகவே இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணி நானும் அப்ளை பண்ணிவிட்டு 10-15 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். ஸ்பா போகாமல் வீட்லேயே ஒரு சூப்பரான உங்களுக்கு சில்கியான ஹேர் வித் ஸ்மூத்னிங்கோட ஹேர் வேணுமா? அதுவும் ஒன்லி 3 இன்க்ரீடியன்ஸ், செய்யறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் இல்லைன்னா 15 மினிட்ஸ் மட்டும்தான் ஆகும். என்னோட ஹேர் வந்து எப்படி வந்து ஷைனாக இருக்குது அப்படின்றத வந்து நான் வந்து உங்களுக்கு ரியலாகவே நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ என்னோட ஹேர் எப்படி வந்து இவ்வளோ ஷைனாக இருக்குது, அதுக்கு வந்து நான் எந்த ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான். அந்த ரெமிடியை வந்து ரியலாகவே இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணி நானும் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து உங்களுக்கும் காட்ட போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஒரு சின்ன சின்ன விஷயமும் வந்து உங்களுக்கு புரியும். ஒரு சிலரோட ஸ்கேல்ப் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்கும். நம்ம வந்து எதாவது பண்ணாலும் பார்த்து பண்ணணும், நமக்கு எது வந்து சூட் ஆகும், நமக்கு எது வந்து ஒத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் இல்லையா. நான் எண்ணெய் தேய்ச்சி கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸ் ஆச்சு, நான் வந்து நிறைய எண்ணெய் தேய்ப்பேன். இப்போ நீங்கள் என் ஹேரை பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ வந்து நான் எண்ணெய் தேய்ச்சிருக்கேன்னு. இந்த ஹேர்லேயே நல்லா தெரியும். எண்ணெய் தேய்க்கிறது வந்து ஸ்கேல்புக்கு மட்டும் தேய்க்கிறது ஒரு விஷயம், ஓகே ஸ்கேல்புக்கு வந்து நல்லது கொடுக்கும்ட்டு. ஹேருக்கும் தேய்ச்சாதான் நம்மளோட ஹேர் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக ஒரு பார்க்கறக்கு ஒரு அழகாக பளபளபளபளபளன்னு இருக்கும். ஸோ ஸ்கேல்ப்ல இருந்தாலும் முடி வந்து வளருது. ஸோ அதுக்கு மட்டும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணால் போதும்னு என்றைக்குமே நினைக்காதீங்க. டாப் டு பாட்டன் உங்களோட எண்ட் ஆஃப் த ஹேர் வரைக்குமே நீங்கள் வந்து நல்லா எண்ணெய் தேய்க்கணும். ஸோ ஒரு சில டைமில் வந்து நீங்கள் அதை வந்து கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிரிட்டன்ஸ் வராது. ஸோ வாங்க லெவல் லெவல் லெவல்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ரெமெடிக்காக வந்து நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஸோ காய்ஸ் இந்த ரெமெடிக்காக பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பீஸாக வந்து ஒரு கத்தாழை எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீன் கலராக இருந்தது, வர வர எப்படி ஆயிடுச்சுன்னா ரொம்ப வெயில் தாங்காமல் அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னதான் தண்ணி ஊற்றினாலும் இந்த கலர் ஆயிடுச்சு. அதில் இருக்க உள்ள அந்த சதருக்குள்ள சோர் அதை மட்டும் நான் வந்து நல்லா பீல் பண்ணி அதை எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கத்தாழ ஜெல் வந்து எடுத்திருக்கேன். நான் அந்த கத்தாழ சோரை மட்டும் தனியாக வந்து பயங்கரமாக வலிக்குது. ஸோ தனியாக வந்து இதோ இந்த மாதிரி எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதை மட்டும் நம்ம வந்து போட போடுறதில்ல, இது கூட சேர்த்து ஆக்சுவலாக இந்த கத்தாழ மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு வந்து நல்லதான், ரொம்ப நல்லதான். பட் ஆனால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகும். அதனால் என்ன பண்ணுறதுன்னா கொஞ்சம் ஆயில் வந்து நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். என்னென்ன ஆயில்னா, ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 5 டிராப்ஸ் வந்து நல்ல ஒரு கேஸ்டர் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மேபி எங்கள் வீட்டில் கேஸ்டர் ஆயில் இல்லை அப்படின்னா வந்து ஒரு கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயிலை வந்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றிட்டு வந்து நீங்கள் மிக்சியில் கிரைண்ட் பண்ணாதீங்க. ஸோ இந்த கத்தாழையை மட்டும் எடுத்து மிக்சியில் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு சீக்ரெட்டான ரெமெடி சொல்கிறேன், அதையும் ட்ரை பண்ணலாம். இப்போ வாங்க ஃபஸ்ட் இதை போய் நம்ம வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன், அதாவது மிக்சியில் போட்டு அடிச்சிட்டேன். இது கூட பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரிஜினல் கோகோனட் ஆயில், அதாவது செக்கில் ஆட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி நான் வாங்கி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் இருக்கிற மாதிரி நல்லா ஆட் பண்ணிட்டேன். இது கூட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். என்னென்னா நம்ம வந்து கர்டு வந்து ஆட் பண்ண போகிறோம். கேர்டு எவ்வளோ ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு எவ்வளோ ஹேர் இருக்கோ டாப் டு பாட்டம் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பத்துமோ அந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனில் ஒரு 10-15 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் கேர்டு. ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் காட்டுறவங்களுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் அது வந்து இந்த ஆயிலு, அப்புறம் வந்து இது வந்து ஜெல்லு தானே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அது வந்து நல்லா எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும். என்னோடய ஹேருக்கு பார்த்தீங்கன்னா நான் எனக்கு இந்த அளவுக்கு போதும், ஒரு 10-15 ஸ்பூன் போதும். உங்களோட ஹேர் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கம்மியாக எடுத்துக்கலாம். இல்லை இன்னும் வந்து உங்களுக்கு ஹேர் ரொம்ப நிறையா இருக்குன்னா நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி இந்த
திப்பி திப்பியாக வந்து டப் 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 டப்னு விழுகாமல் இந்த மாதிரி ஒரே மாதிரி விழுகணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃபுல் பிளெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரில் வந்து நீங்கள் வந்து இதாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போது நான் வந்து எப்போவும் வெளியே வச்சு தான் அப்ளை பண்ணுவேன், பட் ஆனால் வீடியோ எடுக்கிறதுனால சிவாவும் வந்து நைட் ஒர்க் பண்ணிவிட்டு தூங்கிட்டு இருக்கான். ஸோ அதனால் நான் வந்து வீட்டுக்குள்ளேயே வீடியோ எடுத்துகிட்டு கீழே வந்து நான் ஒரு மேட் போட்டுக்கிறேன். இன்னும் அட்வான்ஸ் லெவலுக்கு போகிறோன்ட்டு சொல்லிவிட்டு பீட்ரூல வந்து நீங்கள் பண்ணிடாதீங்க. ஸோ அந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உங்கள் ஸ்கேல்பில் ஃபஸ்ட் எடுத்ததும் உங்கள் ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணும் போதே வந்து மசாஜ் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம கீழே வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணோன்னா நம்மளால் முடியாது. என்ன தான் இருந்தாலும் அந்த நம்ம மிக்சியில் வந்து நம்ம கத்தாழையை வந்து கிரைண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது குட்டி குட்டி குட்டியாக அந்த கத்தாழை ஜெல் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்காதீங்க. அதெல்லாம் உங்கள் ஸ்கேல்ப் ஃபுல்லாக வர மாதிரி முன்னாடி பின்னாடி எல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஷேக் மசாஜ் கொடுத்துக்கோங்க. இந்த பேக் எதுக்காகன்னா நான் இப்போவே சொல்கிறேன், முடியும் நல்லா க்ரோத் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனாக இருக்கும். அப்படியே பார்க்க வந்து நீங்கள் ஸ்பா பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு லுக் கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படி இல்லைன்னா காலேஜில் ஏதாவது ஃபங்க்ஷன், ஸ்கூலில் ஏதாவது ஃபங்க்ஷன் நான் வந்து ஸ்பா பண்ண முடியாது அப்படின்னா இது வந்து வீட்லேயே வந்து ஒரு சூப்பரான ஸ்பான்னு சொல்லலாம். நீங்கள் நைட்டு வந்து ஸ்கூல் விட்டு வரீங்க, காலேஜ் விட்டு வரீங்கன்னா இதை வந்தோடனே பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ஹேரை அடுத்த நாள் ஃபங்க்ஷன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்படியே வந்து எண்ணெயெலாம் தேய்க்காமல், தயவு செய்து சொல்கிறேன், இதை வந்து எண்ணெய் தேய்க்காமல் வெறும் ஹேரில் மட்டும் இதை பண்ணிடாதீங்க. எந்த ரெமிடியாக இருந்தாலும் உங்கள் ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மட்டும்தான் இதை பண்ணணும். அப்ளை பண்ணி நல்லா அது வந்து மாய்ஸ்சரைசர் ஆகிருக்கணும் உங்களோட ஹேரு. ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் வந்து எந்த ரெமிடியாக இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். அதுதான் ஹேருக்கும் நல்லது. ஓகேக்கா, நான் வந்து இதை வந்து நான் ரெமிடியை வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். யூஸ் பண்ணிவிட்டு நான் மார்னிங் எழுந்திரிச்சு மறுபடியும் வந்து நான் ஷாம்பு போடலாமான்னா அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் இதை பண்ண உடனேயுமே நீங்கள் ஷாம்பு போட்டு தான் வாஷ் பண்ண போகிறீங்க. ஸோ அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன ஹேர் ஸ்டைலோ நீங்கள் அதை பண்ணிக்கலாம். அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும், சில்கியாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும், உங்கள் முடி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன், அங்கங்கே தெரிக்குது. ஸோ ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹேர் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணியாச்சு. நான் பேக்லேயே காட்டுறேன், ஹேர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நான் அகைன் சொல்கிறேன், இது வந்து பயங்கரமான ஒரு சூப்பரான ரெமிடி. ஸோ மறக்காமல் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப ஒன்றும் எக்ஸ்பென்சிவான விஷயங்களெல்லாம் போட்டு நம்ம பண்ணுறதில்ல. ஒரு கத்தாழை பக்கத்து வீட்டில் கூட போய் பிடிக்கிட்டு வந்துடுங்க, கேட்டால் யாராக இருந்தாலும் கொடுப்பாங்க. ஸோ கத்தாழை மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் இருக்கும், மேபி இருந்துச்சுன்னா பக்கத்து வீட்டில் கூட போய் கேட்டு வாங்கிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தயிர், பேக்கெட் தயிரை விட நீங்கள் வந்து வீட்டில் வந்து தயிர் உர ஊற்றி வச்சுருப்பாங்கள்ல, ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதில் தான் வந்து கொழுப்பு சத்துலாம் வந்து இருக்கும், ஃபில்டர் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஆவின் தயிர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், அதில் கொஞ்சம் நிறையா அந்த ஃபேட் கண்டென்ட் வந்து நிறையா இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற மாதிரி கேஸ்ட்ரு ஆயில், அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய். எங்கள் வீட்டில் வந்து கேஸ்ட்ரு ஆயில் வந்து நான் எண்ணெய் காய்ச்சிருக்காக ஊற்றிட்டேன். ஸோ இல்லாதனால நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மூணு ஐட்டம்ஸ் தான். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு, எண்ணெய் தேய்ச்சி ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு, இப்போ நீங்கள் ஸ்கூல் காலேஜ் விட்டு வந்தோ ஸ்கூல் விட்டு வந்தோ எண்ணெயெல்லாம் தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தேய்ச்சிட்டு இந்த பேக் ரெடி பண்ணிங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகிடும். ஏன்னா நம்ம நீட்டி நெளிச்சு இதெல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ எண்ணெய் தேய்ச்சிட்டு இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லைன்னா ஒன் ஹவர் நல்லா ஸ்மூத்னிங் வேணும்னா ஒன் ஹவர் பண்ணுங்கள். ஒன் ஹவர் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் உங்கள் ஷாம்பு வந்து போட்டு நல்லதாக தலையை வாஷ் பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும், செம்ம ரெமிடி. ஸோ மறக்காமல் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். வீட்லேயே ஒரு சூப்பரான உங்களுக்கு சில்கியான ஹேர் வித் ஸ்மூத்னிங்கோட ஹேர் வேணுமா, ஸ்பா போகாமல் வீட்லேயே வந்து ஹேர் ஸ்மூத்தாக ஷைனாக சில்கியாக இருக்கணும்னா இந்த ரெமிடி வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஒன்லி 3 இன்க்ரீடியன்ஸ், செய்யறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் இல்லைன்னா 15 மினிட்ஸ் மட்டும்தான் ஆகும். ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் வந்து குளிச்சுட்டு வந்து என்னோடய ஹேர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு காட்டுறேன். ஸோ கைஸ், உங்களுக்கு பார்த்தீங்கனாலே சூப்பராக தெரியும், எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் ப்ராமிஸாக சொல்கிறேன். சிவா பெந்திருச்சு, சும்மா தலை காய போட்டிருந்தனா எப்படின்னு தொட்டான், என்ன இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு கேட்டான். அதே மாதிரி கண்டிப்பாக சொல்கிறேன், இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஒன் வாஷ்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் முடி அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ பயங்கரமாக ஸ்மூத்தாக இருக்கும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா. அவ்வளோ ஹேர் வந்து சில்கியாக சாஃப்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து இந்த ரெமிடியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு ஸ்ட்ரைட்னிங்கோட உங்கள் ஹேர் வந்து இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்து உங்களுக்கு நேச்சுரலாகவே கிடைக்குது அப்படின்னா நீங்கள் ஏன் அதை வந்து ட்ரை பண்ணக்கூடாது? ஜஸ்ட் ஒன் டைம் மட்டும்
ஜஸ்ட் ஒன் டைம் நீங்கள் இதை ஜஸ்ட் ஒன் டைம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப 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 பிடிக்கும். நீங்கள் வந்து நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இதை வந்து கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ பிலீவ் மீ, பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ சில்கியாக சாஃப்டாக இருக்கும்னு. ஸோ திஸ் இஸ் மை சீக்ரெட் ஆஃப் மை ஹேர். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் மறக்காமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில வீடியோஸ் நிறையா ஃபன் இருக்கும். அண்ட் நிறையா வந்து என்னோட லைஃப் பற்றி என்னை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அண்டில் திஸ் பாய் ஃப்ரெண்ட் பிரசன்யா சிவா, அண்ட் எல்லாத்துக்கும் ஹாப்பி சண்டே. பாய் பாய்.